ஐயனார் ஆர்டிஓ கொன்னதான் கொன்னா வெளியில தலை காட்ட முடியலையா? கொண்டாட்டி முகத்து கூட பார்க்க முடியா? ஹெல்மெட்டும் தலைமாலையிறேன். ஒன்று தெரியுமா, அரசாங்க ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லையா, நடதான் நடையா நடந்துட்டுருக்கேன். யோ, இன்னும் நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 2 வருஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே மாட்டுத்தாவணி பக்கம் 10 கிரவுண்ட் நிலத்தை வாங்கி போட்டு செட்டில் ஆகலான்னு பார்த்தேன். இருக்கிற நிலைமையை பார்த்தா சேர்த்ததையும் செமிக்க முடியாது போல் இருக்குயா. அதுக்குள்ள விசாரணை கமிஷன் வச்சிருவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 100,008 வில்லேஜ் கணக்கும் வெளியில வந்துடும். இப்போ 5 பேர் தான் நிற்கிறோம், அப்புறம் 5,000 பேர் நிற்போம். சும்மாவா? குழந்தைகளுக்கு போற சத்துணவுல இருந்து செத்தவன் வரைக்கிற சுடுகாடு வரைக்கும் நாம ஊழல் பண்ணியிருக்கோம். மாட்டினபடியே யோ, என்ன இது எல்லாத்தையும் உமாயிலே சொல்லிட்டு இருக்க? நாளைக்கு விசாரணை கமிஷன் போட்டா நீயே போய் சாட்சி உள்ள போல் இருக்க. வாய் புத்தியா. இன்னைக்கு ஆர்டிஓ கொண்டா, நாளைக்கு சிவில் சப்ளைஸ், அப்புறம் ஹெல்த்து, அப்புறம் பிடபிள்யூடின்னு ஒவ்வொருத்தரையும் கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? நாளைக்கு கொல்றது இருக்கட்டும், கொலை செஞ்சவன் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஸ்ட்ராங்கா போடாம விட்டுட்டான், பிடிச்ச விட்னஸும் எகிரிட்டான், அந்த குட்டி பைய மாடியிலேருந்து குப்புற வந்துட்டேன்னு சொல்லிட்டான், கேஸ் வீக்கா போச்சு, ஐயனார ஒன்றும் செய்ய முடியல, நாம புறங்கைய நக்கிட்டு இருக்கோம். பண்ணுவோம் ஐயா, ஐயனார அரெஸ்ட் பண்ணுவோம். ஏரோட்டம்ல ஒரு புலி இருக்கான், அவனை சூரியக்குடி ஸ்டேஷன்ல இறக்குவோம். அவன் ஏதாவது ஒரு கேஸை போட்டு ஐயனார உள்ள தள்ளிடுவான். அப்புறம் என்ன, ஜெயில வச்சு ஐயனார் கதையே முடிச்சிருவோம். அவனை எப்படி கொண்டு இறக்குறது? அங்க போடுங்க மேட்ரு. அம்மா கஜலட்சுமி, உன் செல்வாக்க பயன்படுத்தி அந்த எஸ்ஐய மாத்தி விடுமா? மாத்திட்டா போச்சு. அந்த சப் இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? யோ, அந்த எஸ்ஐ பேர் என்னயா? ஆதித்யா. ஆதித்யா, ஆதித்யா. சார் இங்க இருக்கு, இதுலயே வெடிமருந்து இருக்கு சார். யாரா எடுத்துட்டு வந்தா? சொல்ல மாட்டீங்களா? மாமனுக்கு தெரிஞ்சு யாரடி உன் மாம? சார், யாரா இவன் மாம? ஐயனார் சார். ஐயனார், வர்றம் போறவனுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கிற வள்ளலுங்கிறாங்களே அவனா? ஊர் பயகெல்லாம் சாமின்னு கும்பிடுறாங்களே அந்த ஐயனாரா? இல்ல, ஆர்டிஓ கொன்னு போட்டு அவுட் ஆஃப் யூ கிரிமினல் ஆளுகிறானே அந்த ஐயனார். உனக்கு எந்த ஐயனாரா வேணும்? சூரியக்குடி பொம்பளைங்கள எல்லாம் மதுரை மார்க்கெட்ல போட்டு 10 ரூபாய்க்கு வித்துட்டு வந்தா. நீ யாரோ நாயாரோ, உன் வன்முறை ஏன்ட்ட காட்டாத? உன்னை நான் எதிரியாவே நினைக்கலையா? நினைச்சிட்டேன்,
வாங்க எல்லாரும். என் பங்காளி உனக்கு ஆப்பு வச்சானா? போடா போடா இங்கிருந்து. போய் கேஷா போடுற, என் பங்குக்கு நானும் வைக்கிறேன் பாரு உனக்கு ஆப்பு. சீட்டா வெடிமருந்து போட்டயா? ஒரு ஈ குஞ்ச எல்லா பைகளும் எங்கடா தொலைஞ்சாங்க தேடுங்க. ஏய் அய்யனார் சார். ஊரையே தூக்கணும்னு வந்திருக்கீங்க, நிக்கிறோம். இந்த ஐயனை பிடிக்கிறதுக்காக ஏன் சார் ஊரையே கலவரப்படுத்துறீங்க? ஒத்த வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா எஸ்பி சார் ஆபீஸுக்கு நானே வந்திருப்பேனே. வெடி வெடிச்சு போலீஸ் ஸ்டேஷனை கரிப்பொடியாக்கி காத்துல பறக்க விட்டுட்டு இங்க வந்து நியாயஸ்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறியா? போலீஸ்கார காதல பூசுத்திட்டு நினைச்சியா? உண்மைதான் சார். சார் தப்பு நடந்து போச்சு, இதுக்கு காரணம் நானோ என் சனங்களோ கிடையாது. பின்ன யாரு? ஐயாவை கேளுங்க. இந்த ஐயா இல்ல, அந்த ஐயா. ஐயா வாங்க. இந்த ஐயா தான் வெடிமருந்த வித்தவர், இந்த ஐயா தான் வெடிமருந்த வாங்கினவர், அந்த ஐயா தான் பஸ்ல வச்சவர், இந்த ஐயா தான் பஸ் மடக்கனவர். இதுல ஐயன் எங்க நிக்கிறான்? எந்த ஐயா பத்த வச்சார்னு எனக்கு தெரியாதியா? ஆஹா மாமா இங்க வாங்க. இந்தங்க மாப்ள காமிங்க. 25 கிலோ வெடிமருந்து பில்லோட கிணறு வெட்டுறேன்னு வாங்கினாங்க ஐயா. போலீஸ்கார எந்த காலத்துல கிணறு வெட்டினா? சார் போலீஸ் ஸ்டேஷன்ல வெடியை வச்சு கொடியை நாட்டுறது எங்க நோக்கம் இல்லை. ஊருக்குள்ள வந்து பாத்தீங்கல்ல, எந்த வசதியை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எங்க சனங்க? இல்லாத குறைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம்.
அதுல எல்லாரும் பகையை வந்து சேர்ந்துருது. காத்துக்கிட்டு இருக்கேன் சார், என்னைக்காவது நியாயம் பறக்கும்ல. தப்ப உங்க பேர்ல வச்சுக்கிட்டு என்ன குற்றவாளி ஆக்குறீங்களே, நியாயமா? சாரி ஐயனார், வெரி சாரி.